ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பாத்தி ஆன்லைன். ஸோ ரீசெண்டாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் கார்டு அப்புறம் ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு கெடு விதிச்சிருந்தாங்க. ஸோ அந்த காலக்கெடுவானது கடந்த மார்ச் 31, 2021 முடிவடைஞ்சது. ஆனால் அதுக்கப்புறமா அந்த கொரோனா தொற்று இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து அதை June 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பேன் கார்டு அப்புறம் ஆதார் கார்டு ரெண்டையும் லிங்க் பண்ணலன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, அதுக்கப்புறமா 10,000 ஃபைன் பே பண்ணி நம்ம அதை கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாங்க. ஸோ உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி ஈஸியாக வித்தின் 5 மினிட்ஸில் வந்து நீங்களாகவே வந்து உங்களோட பேன் கார்டு அப்புறம் ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நமக்கே தெரியாமல் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு சூழ்நிலையில், அதையும் வந்து நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைல்லையே செக் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட மொபைலில் வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இன்கம் டேக்ஸ் இந்தியா ஃபைலிங் .gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அது கொடுத்துருக்குறேன். ஸோ அப்படியே வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகும். அதில் பேன் கார்டு, ஆதார் நம்பர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ ஃபஸ்ட் காலமில் வந்து உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. கேப்ஸ் லாக் ஆன் பண்ணி எப்படி உங்கள் பேன் கார்டில் வந்து அது பிரிண்டடாக இருக்கோ அதே ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர் அதே மாதிரி கேட்கும். நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிறபடியே அப்படியே எல்லா நம்பர்ஸையும் ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட பேன் கார்டு அதுக்கப்புறமா ஆதார் கார்டு இந்த ரெண்டு டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஆஸ் இட் இஸ் எப்படி வந்து அந்த இதில் பிரிண்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து அந்த நேம் வந்து எப்படி பிரிண்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து உங்களுக்கு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சா கோடு இருக்கும். ஸோ அது மோஸ்ட்லி கேப்ஸ் லாக், அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஆல்ஃபா நியூமரிக் இது செட்டப்ஸில் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லிங்க் ஆதார் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதில் பாருங்கள், இந்த கார்டு வந்து ஆல்ரெடி லிங்க் பண்ணி இருக்கிறதுனால யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க் டு த கிவன் ஆதார் நம்பர் அப்படின்னு வருது. அதனால் நம்ம வந்து திருப்பி வந்து அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் நான் அதுக்கு மேலே இருந்த அந்த இதில் வந்து உங்களோட பேன் கார்டு அதுக்கப்புறமா ஆதார் கார்டு இந்த ரெண்டு டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஒன்ஸ் அகெயின் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம சப்போஸ் லிங்க் பண்ணாதவங்க உங்களோட அந்த ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு கூட இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு யூசர் நேம், லாகின் டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி எந்த க்ரெடென்ஷியலுமே தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போய் இந்த மாதிரி உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம பேன் கார்டு அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ரெண்டுமே கிளிக் பண்ணிவிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், யுவர் பேன் இஸ் லிங்க் டு ஆதார் நம்பர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடுது. ஸோ அவ்வளோதான், வெரி ஈஸி ப்ரொசீஜர். இதை வந்து நீங்களே வந்து வித்தவுட் எனிபடிஸ் ஹெல்ப் நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்களே இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் உங்களோட ஆதார் அப்புறம் பேன் கார்டு ரெண்டையும் லிங்க் பண்ணாதவங்க இமீடியட்டாக வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. இல்லைனா அன்வான்டாக 10,000 ரூபா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாத்தி ஆன்லைன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.